ஹாய் கிரியேட்டர்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலை வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படினா வந்துட்டு நம்மளோட சேனலை வந்துட்டு யூடியூபர்ஸ் வந்துட்டு க்ரோத் ஆகிறதுக்கு தேவையான டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீயாக வந்துட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்மளோட சேனல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வந்துட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் போய் பாருங்கள், லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் லிங்க். ஸோ அது மூலமாக வந்துட்டு நம்மளை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த குரூப் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கு வந்துட்டு எந்த ஒரு கண்டென்ட் இல்லைங்க. அதான் முன்னாடி சொல்லியிருந்த ஒரு லீவ் லெட்டர் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஓவராக தெரியல அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க நினைக்கிறேன். உங்களோட நீங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடுது அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியுது. ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு உண்மையாக தான், ஏன்னா பெஸ்ட்டாக வந்துட்டு கொடுக்கணும் வீடியோஸ் வந்துட்டு, அதனால தான் வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறமா நேற்று கொடுத்த ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு எல்லாருமே கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வேலையில்லா பட்டதாரி அப்படின்ட்டு. ஸோ சூப்பருங்க, எல்லாருமே பெஸ்ட்டாக தான் ஆன்சர் வந்துட்டு கொடுக்குறீங்க. ஸோ நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன் உங்களோட சேனல்கள் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு நித்து ஸ்டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு நான் பானா கத்தாடி அப்படின்ற ஒரு அதர்வாங்க அடித்த முத படம் என்னன்னு கேட்டிருந்தேன். அவர் வந்துட்டு அதுக்கு சொல்லியிருந்தார் பானா கத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வரலாறே எடுத்து கொண்டு போய் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கொண்டு கொடுத்துட்டாரு. ஸோ எல்லா கிரியேட்டர்ஸுமே சூப்பராக வந்துட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டுருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ உங்களோட கோல்டன் கமெண்ட்ஸை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ கீழே கொடுத்துருங்க. லைக்கை வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறீங்க. இந்த வீடியோவில் கண்டென்ட் கிடையாது, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கதையை வந்துட்டு சொல்கிறேன். சின்ன கதை தான், ஒரு குட்டி கதை சொல்லிவிட்டு கிளம்பிடுறேன். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ ஒரு லிரிக்ஸ் வந்துட்டு சொல்கிறேன், அது எந்த படத்தோட பாட்டு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள், கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ லிரிக்ஸை வந்துட்டு நான் வாசிக்கிறேன். எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும், புல்கூடத்தான் பூமியை பிளந்து வரும், உன் பாதையில் 1000 திருப்பம் வரும், நில்லாமலே ஓடிடு இலக்கு வரும், வானம் மேலே பூமி கீழே, வாசனை நாட்கள் நடுவிலே, தோளின் மேலே ஏ பாரம் இல்லை, துணிந்தவன் நடப்பான் கடலிலே, திரும்பிப்பார் தினம் தினம் இருக்குன்னு சுகம் சுகம். இதாங்க லிரிக்ஸ். ஓகேங்களா, நான் இதை கடைசியாக கூட பாடி கூட காட்டுறேன். இதான் வந்துட்டு லிரிக்ஸ், இது எந்த படத்தோட பாட்டு அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம வந்து நாளைக்கு ஒரு வெறித்தனமான கண்டென்ட்டில் வந்துட்டு உங்களை ப்ரொமோட் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்காக தான் நான் தொடர்ந்து வந்துட்டு பெஸ்ட்டான கண்டென்ட்களை வந்துட்டு தேடிக்கிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு வியூஸு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இது பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதுக்காண்டி உங்களோட சேனலில் வந்துட்டு குரோத்தாகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, அந்த கதையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த பாட்டை பாடிடுறேன். நான் அந்த கதையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, லவ் மேரேஜ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப சூப்பர்வாக போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒர்க்குக்கு போகிறேன், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ரன் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்பையில் வந்துட்டு இல்லை, நானும் இனிமேல் ஒர்க்குக்கு போகிறேன், 20 வருஷம் கழித்து நான் வர்றேன், நான் 20 வருஷம் கழித்து வர்றேன், நம்ம வந்துட்டு சூப்பர்வாக வந்துட்டு வாழலாம், நல்லா வந்துட்டு பணம் சம்பாதிச்சுட்டு வர்றேன், அதுக்கப்புறமா நான் வந்துட்டு நல்லா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு நீ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், எனக்கு 20 வருஷம் எனக்காக வந்து நீ காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ ஓகேவா, 20 வருஷம் எனக்காக நீ காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவங்களும் வந்துட்டு உங்களுக்காகவே நான் வந்துட்டு 20 வருஷம் வந்துட்டு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவங்களோட மனைவியும் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 20 வருஷம் வந்துட்டு இவர் வெளியில் வந்துட்டார், வெளியூருக்கு வந்துட்டார். வெளியூருக்கு வந்து 20 வருஷமாக ஒரு கம்பெனியில் வந்துட்டு வேலை பார்க்குறாரு. அந்த கம்பெனியோட எஜமான்கிட்ட போயிட்டு, எஜமான் நீங்கள் வந்துட்டு எனக்கு வேலை வந்துட்டு மாதம் மாதம் எனக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா வந்துட்டு எனக்கு 20 வருஷம் கழித்து எனக்கு சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு சரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு 20 வருஷமாக வந்துட்டு வேலை பார்த்து முடிச்சிட்டாரு. ஓகேங்களா, 20 வருஷமாக வந்துட்டு வேலை பார்த்து முடிச்சிட்டாரு. 20 வருஷத்துக்குரிய சம்பளம் வந்துட்டு அவள் எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு சம்பளம் தான் அவருக்கு வந்துட்டு. அப்படி சம்பளம் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு கேட்குறாரு, எஜமா எனக்கு வந்துட்டு 20 வருஷம் எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் என்னோட குடும்பத்தை வந்துட்டு பார்க்க போனோம், என்னோட மனைவியை வந்துட்டு நான் பார்க்க போனோம், எனக்கு வந்துட்டு சம்பளம் வந்துட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவர் பதில் சொல்கிறாரு, நான் கொடுக்குற ஒரு 3 அட்வைஸ் நான் உனக்கு கொடுக்குறேன், அது வந்துட்டு ரொம்பவே உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு 3 அட்வைஸு, அந்த 3 அட்வைஸ் வேணுமா, உனக்கு 20 வருஷத்துக்கு உண்டான சம்பளம் வேணுமான்னு கேட்குறாரு. நல்லா யோசிச்சுக்கோ, 2 நாள் கூட யோசிச்சுட்டு வா, என்ன உனக்கு வந்துட்டு நான் கொடுக்குற 3 அட்வைஸ் வேணுமா, இல்லை அப்படின்னா 20 வருஷத்துக்கு உண்டான சம்பளம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் போய் யோசிச்சுட்டு வந்துட்டு
போயிட்டு சம்பளம் கொடுக்கல அப்படின்னா வீட்டில் வந்துட்டு பதில் சொல்ல முடியாது, அவங்களோட மனைவிட்ட வந்துட்டு பதில் சொல்ல முடியாது, ஏன் அப்படிங்கிறத வந்துட்டு பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இவர் இது வரைக்கும் ஒரு கடிதம் கூட அவங்களுக்கு வந்துட்டு போட்டது கிடையாது, அவங்க மனைவிக்கு வந்துட்டு அவங்க இருக்கிறாங்களா செத்து போயிட்டாங்களா அப்படிங்கிறத கூட இவருக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ அந்த ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு கொண்டு போய் காசை போய் கொடுத்தா தான் அவங்க வந்துட்டு ஃபேமிலியை வந்துட்டு ஒரு ஹாப்பியாக வந்துட்டு ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு அவர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு நல்லா ஒரு முடிவு எடுத்துகிட்டு போய் சொல்கிறார் எஜமான்ட்ட போயிட்டு, உங்களோட மூணு அட்வைஸை மட்டும் கொடுங்க, நான் அதை வச்சு மட்டுமே நான் என்னோட ஃபேமிலியில் ஏதாவது நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா, நல்லா தான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. நல்லா யோசிச்சுக்கிட்டேன், நீங்கள் இந்த மூணு அட்வைஸை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த மூணு அட்வைஸ் வந்துட்டு சொல்கிறாரு. ஒன்று, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, எப்போவுமே வந்துட்டு நீ வந்துட்டு குறுக்கு வழியில் வந்துட்டு போகாத, எந்த ஒரு சமயத்துலேயும் வந்துட்டு நீ குறுக்கு வழியில் போகாத அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்துட்டு சொல்கிறாரு. அது வந்துட்டு உன்னோட உயிரை பறிக்கிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸாக இருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, எதை பற்றியுமே நீ அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச அப்படின்னா வந்துட்டு உன்னோட உயிருக்கே வந்துட்டு அது ஆபத்தாக வந்துட்டு முடியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மூணாவது ஒரு விஷயமா வந்துட்டு அட்வைஸாக வந்துட்டு சொல்கிறாரு, கோபத்துலேயும் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சோகத்துலேயும் இருக்கும்போது நீ ஒரு எந்த ஒரு முடிவையும் எடுக்காத, அந்த எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தப்பாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மூணு ஒரு அட்வைஸையும் கேட்டுட்டு இவர் வந்துட்டு கிளம்பிட்டார். அவர் பொட்டியில் ஒரு விஷயத்தை வந்துட்டு கொடுக்குறாரு. அந்த பொட்டியை எதுவுமே திறந்து பார்க்காம அவர் கொடுத்த ஒரு சில தின்பண்டங்களை மட்டும் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறமா ஒரு மூணு பிரெட்டு வந்துட்டு கொடுத்தாரு. ரெண்டு பிரெட்டை இப்போ சாப்பிட்டுக்க, ஒரு பிரெட்டு வந்துட்டு இந்த கவருக்குள்ளே இருக்குது, இந்த பைக்குள்ளே, இதை வந்துட்டு நீ கொண்டு போ, உன்னோட மனைவியோட தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இவர் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டார், பொடி நடைய கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. கிளம்பி ஒரு தூரத்துக்கு போகிறாரு. இப்போ பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தரை பார்க்குறாரு, ஒரு வயசான ஒரு ஆளை வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த பாதை வந்துட்டு ஒரு நான் ஊருக்கு போகணும், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த வழியை போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 20 நாட்கள் ஆகும், ஆனால் அந்த குறுக்கு பாதை வழியை போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 5 நாட்கள் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவர் யோசிக்கிறாரு, 5 நாட்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனைவியை சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகும்போதே அவருக்கு வந்து தோணிருச்சு, நம்மளோட எஜமான் வந்துட்டு ஒரு அட்வைஸ் சொன்னார், அவர் வந்துட்டு எப்பயுமே குறுக்கு பாதையில் போகாதான்னு சொன்னார், ஸோ நம்ம வந்துட்டு இங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு அவரோட பாதையிலேருந்து விலகிட்டார். எந்த பாதை வந்துட்டு சரியான பாதையோ அந்த 20 நாட்கள் போகிற பாதையை வந்துட்டு தேர்ந்தெடுத்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் கழித்து தெரியுது அவருக்கு வந்துட்டு அந்த பாதையில் போனவங்களை வந்துட்டு வழி மறித்து வந்துட்டு காசு பிடுங்குறாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு காசு பிடுங்கிட்டு அவங்கள கொண்டு போட்டுடுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியுது. ஸோ இது மூலமாக வந்துட்டு அவரோட உயிரை வந்துட்டு அவர் வந்துட்டு காப்பாற்றிக்கிட்டார். ஓகேங்களா, அப்போ வந்து நினச்சிக்கிட்டாரு இஜமான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே குறுக்குழியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினச்சிக்கிட்டு தன்னோட மனசை வந்துட்டு தைரியப்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கார். ஓகேங்களா, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா ஒரு சத்திரம் வந்துட்டு தெரியுது, நைட்டு வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணுறாரு. ஓகேங்களா, அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணும்போது நைட்டு தூங்குறாரு. தூங்கும்போது அவருக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு தூங்குறாரு. நைட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு அலர்ன குரல் வந்துட்டு ஒன்று கேட்குது. நைட்டு சரியாக ஒரு 12 மணி இல்லைன்னா 1 மணி நேரம் இருக்கும், அப்போயெல்லாம் வந்துட்டு அவருக்கு கேட்குது. அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு எந்திரிச்சிட்டு யார் அப்படிங்கிற வந்துட்டு பார்க்குற நினைக்கிறாரு. ஆனால் வந்துட்டு அவர் பார்க்கல. ஏன் அப்படின்னா வந்துட்டு எஜமான் சொன்னால் இரண்டாவது ஒரு அட்வைஸ் வந்துட்டு ஞாபகம் வருது, எதை பற்றியும் அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அப்படின்னா வந்துட்டு அது ஒரு தவறான முடிவில் போய் உன்னை விட்டுரும், அது உன்னோட உயிரை பறிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதை நினச்சிக்கிட்டு இவர் தூங்கிட்டார். காலையில் எந்திரிச்சு பார்க்கையில பக்கத்தில் உள்ள ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நேற்று ஒரு அழுகுரல் வந்துட்டு கேட்டது, ஏதோ ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னு வந்துட்டு பக்கத்தில் உள்ளவர் கேட்டார். இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு ஆள் தான் உயிரோடையே போயிருக்கீங்க, இங்கே இந்த சத்திரத்துக்கு வந்து நைட்டு தங்கிட்டு நீங்கள் ஒரு ஆள் தான் உயிரோடு போயிருக்கீங்க, இங்கே வந்துட்டு ஒரு லூஸு பொம்பளை வந்துட்டு உங்களை சுற்றிக்கிட்டு இருக்கோம், அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி அழுகுரல் சத்தம் விட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு சத்தம் விட்டு இங்கே வர்றவங்களை வந்துட்டு கவனத்தை திருப்பி விட்டு அவங்கள கொன்று அவங்களோட வீட்டு முன்னாடி புதைச்சி வச்சுருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அவருக்கு ஸோ அந்த மாதிரி நம்மளோட தூக்கம்தான் பெருசு அப்படிங்கிறதுனால நினச்சி எந்த ஒரு இதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காததுனால அவருக்கு வந்துட்டு அவரோட உயிர் வந்துட்டு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு மன நிம்மதியோடு அவரோட வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புறாரு. ரொம்ப மனசு 20 நாளாக வந்துட்டு வீடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் பார்க்குறாரு. அப்போயில் வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்டிங்கே தான் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போய் பார்க்குறாரு, பார்க்கும்போது வந்துட்டு அவரோட மனைவி வந்துட்டு இன்னொருத்தரோட ஹக் பண்ணிக்கிட்டு
வழி அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு பார்க்குறாரு. ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டாரு. 20 வருஷமாக வந்துட்டு நான் காத்திருக்க சொன்னேன், ஸோ இந்த மாதிரி நீ தப்பாக இருப்பேன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு ஏதாவது கொண்டு எரிஞ்சு கொண்டிருக்க முடியும் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஏதாவது கையில் வச்சுருந்தாலும் அந்த நேரத்தில் போய் அவரை வந்துட்டு கொண்டிருக்க முடியும் அவங்கள அவங்களோட மனைவியை. ஸோ வந்துட்டு எஜமானோட 3வது கட்டளை வந்துட்டு அவருக்கு ஞாபகம் வந்தது, அட்வைஸ் வந்துட்டு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு கோபமான ஒரு விஷயத்துலையோ எந்த ஒரு சோகமான ஒரு விஷயத்துலையோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் தப்பாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்ட்டு சரி பொறுமையாக கட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து வந்துட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க, அவங்களோட மனைவி வீட்டுக்கு போய் ரொம்பவே கட்டி பிடிச்சி வந்துட்டு அழுகுறாங்க. அப்போல வந்துட்டு சொல்கிறாங்க, 20 வருஷமாக வந்துட்டு நீ என்ன நம்பி இருப்பேன்னு நினச்சேன், ஸோ இந்த மாதிரி நீ தப்புகளை பண்ணுவேன்னு நினைக்கக்கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா அவங்களோட மனைவி, நீங்கள் வந்துட்டு 20 வருஷமாக வந்துட்டு வெளியூருக்கு போயிட்டீங்க, நான் வந்துட்டு அப்போ வந்துட்டு மாசமாக இருந்தேன், அப்போயெல்லாம் வந்துட்டு நமக்கு பிறந்த குழந்த தான் அது, இப்போ வந்துட்டு அவனுக்கு 19 வயசு ஆகுது, இப்போ வந்துட்டு அவன் வேலைக்கு போகிறான், அதனால தான் அவனை வந்துட்டு நான் வழி அனுப்பிச்சு வச்சேன், மற்றபடி வந்துட்டு வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ தப்பாக சந்தேகப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு அவர் அவங்க சொன்ன அவங்க பார்த்த டைமுக்கு வந்துட்டு ஏதாவது ரியாக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கதை வந்துட்டு வேறு மாதிரி போயிருக்கும், கொண்டிருப்பாங்க. ஒரு உண்மையான ஒரு காரணம் என்னன்னு தெரியாமலே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 3 விஷயங்களை எப்பயுமே நீங்களும் உங்களோட லைஃப்பில் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த பிரெட்டை வந்துட்டு கொடுக்கும்போது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க இல்லையா, அப்படி ஷேர் பண்ணி சாப்பிடும்போது வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய மணி வந்துட்டு இருக்குது, ஓகேங்களா, நிறைய மணி வந்துட்டு இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு அவருக்கு கிடைச்ச ஒரு சன்மானம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லலாம். ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த 3 விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட லைஃப்பும் வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ நான் அந்த லிரிக்கை வந்துட்டு நான் பாடி காமிச்சிடுறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்கோங்க. எந்த படம் அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் பாடி காமிச்சிடுறேன். ஸோ எல்லோரும் கொஞ்சம் காதை பொத்திக்கோங்க. ஸோ நான் பாடி காமிச்சிடுறேன். எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும், புல்கூடத்தான் பூமியை பிளந்து வரும், உன் பாதையில் 1000 திருப்பம் வரும், நில்லாமலே ஓடிடு இலக்கு வரும், வானம் மேலே ஏ பூமி கீழே, வாசனை நாட்கள் நடுவிலே தொழில் மேலே ஏ பாரம் இல்லை, துணிந்தவன் நடப்பான் கடலிலே, திரும்பி பாரு தினம் தினம் இருக்கும் ஒரு சுகம் சுகம். ஸோ இதான் லிரிக்கு, எந்த படத்தோட லிரிக் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்கோங்க. மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.